வியூவர்ஸ் என்னடா பிக் பாஸ்ல சண்டையும் காணும் ஒண்ணும் காணும் அப்படின்னு நம்ம ரெண்டு நாள மண்டையை பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு நேற்று பாத்துக்கிட்டீங்கன்னா பாலா குட்டையை குழப்பி நிறைய சண்டை வந்துச்சுங்க. முன்னாடி எபிசோட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பாலா வனிதாவை பார்த்து அண்ணான்னு சொல்லி கலாய்ச்சிட்டாரு. ஆல்ரெடி அந்த கடுப்புல இருந்த வனிதா அவர் வந்து ஒழுங்கா டாஸ்க் பண்றது இல்லைன்னு பிக் பாஸ் கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா நேற்று ஒரு பிராங்க் விளையாடிட்டாரு. நேற்று எபிசோடில் நம்ம பிக் பாஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாரும் வந்துட்டு ஒழுங்காக விளையாடுற மாதிரி தெரியல, அதனால் டபுள் எவிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நம்ம பாலா வந்து என்ன பண்ணுறாரு, அவர் சும்மாவே ரூல்ஸ்லாம் வந்துட்டு பிரேக் பண்ணுவார் இல்லையா, இவர் ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து என்ன சொல்லிடுறாருன்னா நம்மள யாராவது ஒருத்தரை வந்து நாமளே நாமினேட் பண்ணி எவிக்ட் பண்ணணும், ஏன்னா வந்துட்டு இங்கே டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டானா ஹவுஸ்மேட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ பொய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் அப்புறம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களும் வந்துட்டு சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஷாரிக் வந்துட்டு ஸ்ருதியை நாமினேட் பண்ணுறாரு அவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வனிதாக்கா கேட்கவாங்க ஆல்ரெடி நம்ம பாலா மேலே காண்டு, பாலா ஒன்றா தான் நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உடனே பாலா சும்மா இருப்பாரா, என்ன எதுக்கு நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேத்துக்கும் முட்டிக்கிச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம நிரூப் ஜூலியை நாமினேட் பண்ணுறாரு, அபிராமி ஸ்ருதியை நாமினேட் பண்ணுறாங்க, நம்ம ஸ்ருதியும் அனிதாவும் நம்ம ஸ்னேகனை நாமினேட் பண்ணுறாங்க, நம்ம தாமரை தாடி பாலாஜியை நாமினேட் பண்ணுறாங்க, தாடி பாலாஜி தாமரையை நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்னேகனோட டேர்ன் வருது. அவர் வந்துட்டு நின்று அவர் யாரை நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லாமல் தான் சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்கிறத பார்த்துட்டு வனிதா அக்காவுக்கு கோவம் வந்துருச்சு. வந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் நான் பிக் பாஸ் சொன்னால் தான் வந்து இதெல்லாம் சொல்லாமல் இருப்பேன், நான் எனக்கு கிடைக்கிற ஸ்பேஸையும் மேடையும் யூஸ் பண்ணிப்பேன், நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேத்துக்கு வாக்குவாதங்க வந்து கடைசியில் ஸ்னேகன் யாரையுமே நாமினேட்டே பண்ணலை. அதுக்கப்புறமா நம்ம பாலா சொல்கிறாரு, இது நான் பண்ண ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அபிராமியும் சொல்கிறாங்க, ஆமாம் இதெல்லாம் ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம வனிதாக்காவுக்கு வந்தது பாருங்கள் கோவம், அபிராமியும் திட்டுறாங்க பாலா கூடயும் சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹவுஸ்மேட்ஸ் தாடி பாலாஜி அனிதா எல்லாத்துக்குமே செம கோவம் வந்துருச்சுங்க. ஆனால் நம்ம நிரூப்பும் தாமரையும் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்கனால வனிதா போயிட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி சேஃப் கேம் விளாட்றீங்க, உங்கள் சீசனில் இப்படி தான் இருந்தீங்களா எதுவும் சொல்லாமல் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வனிதா அபிராமி கிட்டே போகிற சண்டையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அபிராமி அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அவங்க நான் எப்படி நடிக்கிறேன்னு சொல்லலாம், நான் ஏன் நடிக்கணும் அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க. நம்ம பாலா இந்த வச்சுக்கோன்ற மாதிரி இது ப்ராங்க்கு இது ப்ராங்க்குன்னு சொல்லி நம்ம வனிதாவோட பிபியை எகிற விட்டுட்டாரு. தாடி பாலாஜியும் செம கடுப்புங்க, எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கும் செம கடுப்பு. நம்ம அனிதா வந்துட்டு போயிட்டு பாலா கிட்டே பொறுமையாலாம் பேசி பார்த்தாங்கங்க. எவிக்ஷனில் நம்ம ஜூலி பார்த்துக்கிட்டிங்கன்னா வனிதாக்காவை நாமினேட் பண்ணாங்க அந்த ப்ராங்க்கில். அதுக்கு உடனே நம்ம வனிதாக்காவுக்கு வந்துட்டு புரிஞ்சு போச்சு, இவ பாலா இருக்க தைரியத்தில் தான் நம்மளை நாமினேட் பண்ணுறா அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சுங்க ஜூலியோட ஸ்ட்ராட்டஜி. நம்ம பிக் பாஸுக்கு இதெல்லாம் பத்தலை போல, மறுபடியும் ஒரு காலேஜ் எலெக்ஷன் வைக்கிறான் அப்படின்னு ஒரு டாஸ்க்கை கொடுத்து எல்லாத்தையும் மறுபடியும் ஏற்றி விட்டுட்டாருங்க. ஸோ இது காலேஜ் எலெக்ஷன் அப்படிங்கிறனால நம்ம அபினை இங்கிலீஷ் டீச்சர், அனிதா தமிழ் டீச்சர், அதே மாதிரி நம்ம தாடி பாலாஜி பிரின்சிபல், இவங்க மூணு பேருக்கு முன்னாடி தான் இவங்க வந்துட்டு கேம்பெயின் பண்ணணுங்க. ஸோ இவங்க ஸ்லோகன்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கேம்பெயின் பண்ணணும். ஸோ நம்ம பாலாவும் ஸ்னேகனும் எலெக்ஷனில் நிற்கிறாங்க. ஸோ நம்ம பாலா டீமில் யார் யார் இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூலி, அபிராமி, தாமரை, ஷாரிக் இவங்கெல்லாம். நம்ம ஸ்னேகன் டீமில் நிரூப், வனிதா, ஸ்ருதி இவங்கெல்லாம் இருக்காங்கங்க. அதுக்கப்புறம் இவங்க கேம்பெயின் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாலா டீம் வந்துட்டு தாடி பாலாஜியை ரொம்ப கலாய்க்கிறாங்கங்க. ராக்கெட்டுன்னா ராஜா, நம்ம பிரின்சிபல் ஒரு கூஜா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சலூனு சலூனு, பிரின்சிபல் ஒரு பலூனு அப்படின்லாம் நம்ம தாடி பாலாஜியை கலாய்க்கிறாங்க. அவருக்கு பிபி எகிரிடுச்சுங்க. ஆனால் நம்ம ஸ்னேகன் டீம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்டாக தான் கேம்பெயின் பண்ணுறாங்க. இந்த எலெக்ஷனுக்கான ஓட்டிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தான் நடக்கும். ஸோ ஜெயிக்க போகிறது நம்ம பாலாவா ஸ்னேகனா அப்படின்னு நமக்கு இன்றைக்கி தான் தெரிய போகுது. ஆனால் நம்ம தாடி பாலாஜியை கொஞ்சம் வச்சுதே செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம். கேக்கு கேக்கு பிரின்சிபல் பேக்கு அப்படின்லாம் கூட கலாய்ச்சாங்கங்க. நம்ம தாடி பாலாஜி ரொம்பவே கோவமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் வனிதா பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஜூலியை பற்றி ஒன்று விஷயம் புரிஞ்சிருச்சு. இவள் வந்து பாலா இருக்கனால தான் நம்மக்கிட்ட இப்படி பண்ணிகிட்ருக்கா, நம்மளெல்லாம் நாமினேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜூலிக்கிட்டே என் பெல்ட்டை கூட என்னோடய ஆக்சசரிஸ் எதையும் இனிமேல் தொடக்கூடாது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றும் வனிதா என் சோப்பை கூட சீப்பை கூடன்னு போயிட்டு ஜூலி எப்போ பாரு கேட்டுகிட்டே இருக்காங்கங்க. இப்படி சண்டை வந்தா நம்ம 24 hours லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நம்ம தாடி பாலாஜியும் வனிதாவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷாரிக்கை கூப்பிட்டு வச்சு, நீ உன் இண்டிவிஜுவல் கேம் விளாடு, இதுக்கு தான் உன் அப்பா அம்மா அனுப்பி வச்சாங்களா, இண்டிவிஜுவலாக விளாட ஆரம்பி அப்படின்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கங்க. அதுக்கப்புறம் இந்த வாரம் வேறு டபுள் எவிக்ஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம மூணு கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லீஸ்ட் ஓட்டிங்கில் இருக்காங்க. யார் வந்து லாஸ்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அபிநய், அவருக்கு முன்னாடி ஸ்னேகன் இருக்காரு, அவருக்கு முன்னாடி ஷாரிக் இருக்காங்க. ஸோ போனால் அபிநய் கூட ஸ்னேகன் போவாரா ஷாரிக் போவாரா அப்படின்னு நமக்கு சண்டே தாங்க தெரியும். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.